ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் பகலவன் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அழகு அப்படின்னா இந்த பூமியில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இல்லையா. இயற்கை அழகு இருக்குது. இயற்கை அழகு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. பாக்கி எல்லாமே வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட அழகுகள் எல்லாமே வந்து ஒரு லிமிட்டடுக்கு மேலே வந்து அது அப்படியே அதோடய அழகு வந்து குறைஞ்சிரும். இயற்கை அழகுங்கிறதுல வந்து சைட் சீயிங், அதாவது வந்து மரம், செடி, கொடி, அந்த மாதிரி கடல், ஆறு, ஏரி, குளம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இயற்கை அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இயற்கை அழகில் இன்னொரு அழகு இருக்குது. அதாவது இயற்கை நேச்சுரல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நான் சொன்ன அந்த இத்தனை விஷயங்களோட அது மிருகங்களும் வரும், எல்லாமே சேர்ந்து ஒரு யானையை ரசிக்கிறதுனா ஒரு மிகப்பெரிய அழகு. அந்த மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மிருகங்களை பிடிக்கும். எனக்கெலாம் பார்த்திங்கன்னா யானை ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு பூனை பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாய் வளர்க்குறது ஒரு ஃபேஷன் அப்படிங்கிறத விட நாய் மேலே எல்லாருக்குமே ஒரு விதமான ஈர்ப்பு, ஒரு அன்பு. நாயை வந்து ஒரு ரொம்ப லைக் பண்ணி வளர்க்குறாங்க, அந்த காலத்துலேருந்தே உண்டு. இப்போ வந்து ரொம்ப டிசைன் டிசைனான நாய்கள் வளர்க்குறாங்க. அது மாதிரி குதிரை வளர்க்குறதுலேருந்து அது மாதிரி நிறைய வீட்டில் செடிகள், ரோஜா பூச்செடி, அந்த மாதிரியான பூச்செடிகள் நிறைய வளர்க்குறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மனிதன் வந்து இயற்கையோட ஏதாவது ஒரு ரூபத்தில் இயற்கையோட ஒன்றி அதோட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இயற்கையோடு நம்ம இருக்கும்போது, இயற்கையாக இருக்கும்போது நம்ம மென்டலியாக வந்து மைண்டு ஃப்ரீயாகுது, அழகாக ரிலாக்ஸேஷனாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் சரியா. இப்போ இந்த இயற்கை, நான் சொல்லக்கூடிய இயற்கைங்கிறது, இயற்கை அழகுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான, அத்தியாவசியமான, மிகப்பெரிய பேரழகு ஒரு அழகு அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பெண். பெண்கிறது இயற்கையிலே பெண் அப்படிங்கிற வார்த்தையே மிகப்பெரிய அழகுங்க. அந்த பெண்ணுங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலான ஒரு அழகு வந்து கிடையவே கிடையாது. அது வந்து அதுக்கு நேர் ஈக்குவல் தான் ஆண்கிறதும். ஆண்கிறதும் மிகப்பெரிய பேரழகு தான், இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் இந்த ஆண் அப்படிங்கிற ஒரு பேரை தர்றதே ஒரு பெண்ணு தான் சரியா. அந்த பெண் இல்லை அப்படின்னா ஆண் அப்படிங்கிறவனுக்கு ஆண் அப்படிங்கிற பேரே வராது. அதான் உண்மை. நம்ம வந்து ஓப்பனாக நம்ம வந்து ஒத்துக்கிறது வந்து நல்ல விஷயம். என்ன காரணம்னா, பெண்கள் இல்லை அப்படின்னா ஆண்கிற ஒரு சமூகமும் இல்லை. அந்த அளவுக்கு வந்து என்ன தான் மெடிக்கல் அட்வான்டேஜஸ் அது இது அப்படி இப்படின்னு போனாலுமே, இயற்கையிலே பெண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இயற்கையாக இருக்கிறதுனால தான் எல்லா ஆண்களுமே அழகாக தெரிகிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய பேரளவுக்குள்ள அடக்கமாகிற ஒரு நபர் தான் ஆண். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரேடில் இருக்க ஒரு அழகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், பெண்களை பற்றி. இந்த பெண்களுக்கு வந்து இயற்கையிலே சில பிரச்சனைகள் இருக்குதுங்க. தான் வந்து அழகாக இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் சிலருக்கு வந்து கண்ணுக்கில் இந்த இடத்துல அப்படியே கருவழை வந்துடும், பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க, கண்ணாடியை பார்ப்பாங்க, அதுக்கு ஏகப்பட்ட மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இது ஒரு வகையில் எப்படின்னாட்டால், எப்படி ஒரு செடி கொடிக்கு ஏதாவது ஒரு வியாதி, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மருந்து அடிக்கிறது, இல்லை ஏதாவது சைடில் கிளையை கிள்ளி விடுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது வந்து பெண்களுக்கு உண்டான ஒரு அழகு அப்படிங்கிறது. அந்த அழகில் குறைபாடு வரும்போது அவங்க வந்து அதை செயல்படுத்திக்கணும்னு நினைக்கிறது, சீர்படுத்திக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ என்னென்னா, ஒரு பெண் எப்படி, அதாவது ஒரு கருப்பாக இருக்கணும், எப்படி கலகராகிறது, எப்படி அவ்வளவோ நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிங்க இப்படிங்க அதுங்க இதுங்கன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரே ஒரு விஷயந்தாங்க. எல்லா பெண்களுக்கும் பொதுவான ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை இந்த வீடியோ மூலமாக எல்லா பெண்களுக்கும், எல்லா சகோதர சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் சொன்னது தான், பெண்கள் அப்படின்னா, பெண்மை அப்படின்னா, பெண் அப்படின்னாலே, பெண்பால் அப்படின்னாலே மிகப்பெரிய பேரழகுங்க. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த பெண்களுக்குள்ளால் ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல கலராக இருக்கவங்க பார்த்தா, நல்ல கலராக இருக்கிற ஒரு பெண்ணை, கொஞ்சம் மானரமாக ஒரு கருப்பாக இருக்கிற பெண்ணை, அந்த கலராக இருக்கிற பெண்ணை பார்த்தோன்னா இவங்களுக்குள்ளார ஒரு ஈகோ வந்துடும். அவங்கள பார்த்துன்னு அடடா என்ன கலராக இருக்காங்க, நம்ம கலர் தான் இப்படி இருக்குமே. அவங்க நேரம் வந்து இவங்க ஒரு கிராஸாக, கொஞ்சமாவது ஒரு கிராஸ் பண்ணி போகிற ஒரு கேரக்டர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை.
கலர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அது நம்ம வந்து ஒரு அழகு அப்படிங்கிறதுக்கும் கலர், அதாவது கலருக்கும் அழகுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு மனசு தான் மிகப்பெரிய பேரழகு. ஒரு ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும், ஒரு முகத்தில் ஒரு மிகப்பெரிய அழகை தரக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு தான். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுங்க. ஜீசஸ், பெரும்பாலான கிறிஸ்டின்ஸ் சகோதரர்களோட வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதாவது வந்து ஒரு பெரிய டேபிள், அந்த டேபிள் முன்னால் ஜீசஸ் வந்து அப்படி ஒரு அழகாக அப்படி ஒரு தலையை சாய்ச்சி அப்படி தாடியோட ஒரு தெய்வீக கலை பொருந்தின ஒரு ஜீசஸோட ஃபேஸ் இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மூக்கெல்லாம் நீளமாக குடமுழகா மூக்கு மாதிரி ஒரு கர்ண கொடூரமாக யூதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த ஜீசஸுக்கும் இந்த யூதாஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிங்கன்னா, யூதாஸுங்கிறவர் மிக கொடூரமான குணம் படைத்த ஒரு நபர். கிட்டத்தட்ட ஜீசஸுக்கான ஜீசஸ் பட்ட அவ்வளவு வேதனைகளுக்கும் இந்த யூதாஸுங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அவரால் தான் ஜீசஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார்னு வச்சிங்களேன். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஜீசஸுக்கும் இந்த யூதாஸ் அப்படிங்கிறத நம்ம இமேஜில் பார்க்குறோம் இல்லையா, ஃபோட்டோஸில் பார்க்குறதுனால இது ஜீசஸ் இது யூதாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு நமக்கு வந்து அடையாளப்படுத்தினார். அந்த அடையாளப்படுத்தின நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாவின்சி அப்படின்னு, லியோனார்டோ டாவின்சி அப்படிங்கிறவர் தான் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஓவியம் வரைகிறதுல மீறின ஒரு நபர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷங்களுக்கு முன்னால் என்ன பண்ணுறாருன்னா, இயேசுவோட ஒரு படம் வந்து மக்களுக்கு வந்து வேணும், ஜீசஸோட படம் மக்களோட பார்வைக்கு வேணும். அப்போ ஒரு தெய்வீக கலை பொருந்தின ஒரு முகம் வந்து அவருக்கு வந்து ஒரு மாடல் கிடைச்சாதான் இயேசுவோட படம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மிகப்பெரிய அந்த முகத்தில் ஒரு தேஜஸ், அதாவது நம்ம இந்து முறைப்படி சொல்லணும்னா தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, முகம் வந்து ஒரு கலையான ஒரு ஃபேஸ். அந்த ஃபேஸை ரொம்ப காலம் தேடி ஒரு நபரை பிடிக்கிறார். அந்த நபரை பிடிச்சி ஜீசஸோட ஃபேஸை அழகாக வரைகிறாரு. அந்த முகத்தை பார்த்தாலே நம்ம கையெடுத்து ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் உருவாகும். அந்த ஜீசஸோட ஃபேஸை அந்த பையனை வச்சு அப்படியே அழகாக வரைஞ்சிடறாரு. வரைஞ்சதுக்கப்புறம் வந்து சரி, ஜீசஸ் வரைஞ்சாச்சு, மனசுக்கு ஃபுல் திருப்தி. எல்லா இடங்கள்லையும் ஜீசஸோட படங்கள், எல்லா படங்கள்லையும் அந்த தெய்வீக ஒளி பொருந்தினது டாவின்சி வரைஞ்ச ஓவியம் தான். அப்போ வந்து அவருக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த உங்களுக்கு பின்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள் உங்கள் சாம்பிளுக்கு, அவர் தான் வந்து ஜீசஸ்ஸு, பக்கத்தில் குடமுழாமல் இருக்கிறவர் தான் யூதாஸ், சரியா? நான் ஏன் இந்த அழகை பற்றி பேசுகிறேன், பெண்களுக்கு நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க, அப்போ தான் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே புரியும், சரியா? அப்போ யூதாஸ், அதாவது ஜீசஸோட படம் வரைஞ்சாச்சு. அப்போ ஜீசஸ் பாதிக்கப்பட்டது யூதாஸ்னால தான். அப்போ அந்த யூதாஸோட ஒரு கொடூரமான முகம் வரையணும். அப்போ யூதாஸுக்கான அந்த கொடூர ஃபேஸ் கட்டு தேடி டாவின்சி ரொம்ப வருஷம் அலைகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலம் வந்து அவர் தேடி அலைஞ்சு அந்த சிவிதாஸ் மாதிரி ஒரு கொடூர ஃபேஸ் கட்டு இருக்க ஒரு நபரை தேடி அலைஞ்சு ஒரு நபரை பிடிக்கிறார். பிடிச்சிட்டு வந்து அவர்கிட்ட விவரம் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து ஒரு டிராயிங் பண்ணோம், ஒரு மாடலாக கொஞ்சம் நெல்லுங்கன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியாமல் இருக்கிற காரணத்தினால, சரி இது வந்து நமக்கு வந்து ஒரு வருமானம் தானன்ட்டு அவரும் போய் மாடலுக்கு நிற்கிறாரு. டாவின்சி அந்த ஃபேஸ் கட்டை வச்சு அழகாக யூதாஸோட படத்தை வரைகிறாரு. சூப்பராக பொருந்தது. ஒரு கொடூரமான ஒரு ஃபேஸ் கட்டுள்ள ஒரு நபர் அந்த யூதாஸ் ஃபேஸ் கட்டுக்கு அவர் சூட்டாகிறார். எல்லாம் வரைஞ்சி முடிச்ச உடனே அவரை போகும்போது அவருக்கு வந்து அவருக்கு உண்டான அந்த யூதாஸ்க்கு உண்டான மாடலானதுக்கு கூலி கொடுக்குறாரு. அப்போ அந்த கூலியை வாங்கின நபர் கேட்குறாரு, என்னையை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் என்னையை கூப்பிட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சிங்க, இப்போ மறுபடியும் என்னையை கூப்பிட்டு இந்த டிராயிங் வரைகிறீங்களே, என்ன காரணம்னு இவர் டாவின்சி வந்து ஷாக் ஆகிறார். என்னப்பா சொல்கிற அப்படின்னே அப்போ சொல்கிறார், இல்லைங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் என்னை கூப்பிட்டு ஒரு அழகான ஒரு ஃபேஸ் வரையன்னு சொல்லிட்டு நீங்கள் வரைஞ்சிங்க, ஜீசஸோட படம் வரைஞ்சிங்க, இப்போ என்னை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி யூதாஸ் கேரக்டர் வரைகிறீங்களே, அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வராதா அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, பார்த்துட்டு இல்லைப்பா அந்த ஃபேஸ்க்கு இந்த ஃபேஸ்க்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கேன்னு யோசிக்கும் போது தான் டாவின்சிக்கு ஒரு விஷயம் வந்து மைண்டில் வந்து கிளிக் ஆகுது. என்னென்னா, ஒரு மனிதனோட எண்ணம், ஒரு மனிதனோட ஆள் மனசில் சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் தான் அவனோட முகத்தில் பிரதிபலிக்குங்கிறத அவர் அந்த இடத்துல உணர்றார். ஒரு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஒரு பால்ய வயசில் எந்த விதமான குரூர எண்ணங்களும் இல்லாத ஒரு நபர் ஜீசஸுக்கு அழகாக போஸ் கொடுத்துட்டு போகிறார். அதே நபர் வளர்ந்து
என்ன சொல்லணும், பாலியல் வயசெல்லாம் தாண்டி ஒரு இளைஞனாக ஒரு வாலிபனாக வரும்போது அவனுக்குள்ளார இருக்க குரூர எண்ணங்கள், ஒரு கொடியவனாக மாறி அவன் வந்து ஒரு கொள்ளைக்காரனாக மாறி ஒரு இராணுவத்தில் சேர்ந்து, இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு ஒரு குரூரத்தன்மை ஆக ஆக அவனோட குணம் மாற மாற அவனோட முக அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் அவனோட 10 வருஷம் கழித்து எந்த ஒரு நபர் ஜீசஸாக நின்று அவன் வந்து ஜீசஸுக்கு மாடல் கொடுத்தானோ அதே நபர் தான் யூதாஸ் அப்படிங்கிற அந்த கொடூரனுக்கும் போஸ் கொடுத்த ஒரு நபர். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அழகு அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க முகம் சார்ந்தது இல்லை, மனம் சார்ந்தது, உள்ளம் சார்ந்தது. இந்த அழகை வந்து நம்ம வந்து மனசை எந்த அளவுக்கு ஃப்ரீயாக அன்பாக பிறர் மேலே வந்து டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக வச்சுருக்குமோ அங்கே தான் நம்ம உண்மையான ஒரு அழகு வெளிப்படுது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பெண்கள் அழகை பற்றி நம்ம அவங்களுக்கு ஒரு அழகு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு பேசுகிறோம், அதை விட்டுட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம சகோதரியெல்லாம் கோவிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். சின்ன விஷயந்தாங்க, இதே தான் கான்செப்ட். நீங்கள் அழகாக இருக்கணுமா, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, 1000 பிரச்சனை இருந்தாலும் தூக்கி அறிங்க. இந்த கண்ட ட்ரீட்மெண்ட், அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு ஃபேஷியல் பண்ணுறீங்க, அதாவது அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ஆரஞ்சு ஃப்ளேவர், ஆப்பிள் ஃப்ளேவர், பனானா ஃப்ளேவர், டொமேட்டோ ஃப்ளேவர், சாண்டல் ஃப்ளேவர், எவ்வளோ க்ரீம்ஸ் போடுறீங்க உங்களுக்கு தெரியுமா? நான் சினிஃபீல்டில் நான் பார்த்த விஷயத்தை சொல்கிறேன். மேக்கப் அரிதாரம் பூசும் அத்தனை ஹீரோயின் ஹீரோ அவ்வளவு பேரும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தோல் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும், தோலில் ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன் ஆகும், தோல் பயங்கர மோசமாயிரும். அவங்க வந்து அரிதாரம் இல்லாமல் அதுக்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவங்களால வெளியில் வரவே முடியாது. வந்தாங்கன்னா முகம் கர்ண கொடூரமாக இருக்கும். இது சினிமாவில் இருக்கிற உண்மை சம்பவம். நீங்கள் வந்து சினிமா நடிகர்கள் எல்லோரையும் அரிதாரம் பூசி பூசி பார்த்துட்டதுனால நீங்களும் அந்த அழகை தேடி போகிறீங்க, தப்பு. நீங்கள் இயற்கையான அழகு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கருப்புங்கிறது ஒரு குறையான ஒரு வியாதி கிடையாது. அந்த காலத்தில் வந்து ஏதாவது என்னென்ன ஒரு பொண்ணு பார்க்குறதுல கூட கருப்பாக இருந்தால் ஒரு சவரன் நகை சேர்த்தி கேட்குறது, கருப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பேரம் பேசுகிறது, பொண்ணு பார்க்குறதோட இருக்குது. கருப்பு வந்து ஒரிஜினல் கலர். சிகப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பில் செயல்படக்கூடிய ஒரு சில செல் வேலை செய்யாதனால வரக்கூடிய ஒரு கலர் தான் சிகப்பு கலர், வெள்ளை கலர். நம்ம வந்து கலராக இருக்க ஐயோ அவங்களாம் என்ன கலர்னு ஃபீல் பண்ணுறோம். சாரி, ஒரு மனிதனுக்குண்டான ஒரிஜினல் நிறமே கருப்பு தான். ஆப்பிரிக்கன்ஸ் எடுத்துங்க, ஒன்றும் இல்லைங்க, வேறு லெவலில் 7 நாளில் அவங்க உங்களோட முக அழகை மாத்திரம் நாங்கள் வந்து அது கேரண்டின்னு விளம்பரம் கொடுக்குறாங்க. ஃபேர் அண்ட் லவ்லி அது இதுன்னு எத்தனையோ அழகு க்ரீமுகள்லாம் 7 நாள் போடுங்க, 14 நாள் போடுங்க, 1 மாதம் போடுங்க, உங்கள் அழகை போகிற மாத்திரம் நீங்கள்லாம் வந்து மிகப்பெரிய பேரழகி ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல வருஷமாக நானும் சின்ன பையன்லேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நானும் பார்த்த வரைக்கும் ஃபேர் அண்ட் லவ்லி சில குடும்பத்தில் வந்து வருஷக்கணக்கில் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த விளம்பரம் சொல்கிற அந்த 14 நாள் 30 நாள் என்ன அழகை நீங்கள் கண்டிங்கன்னு உங்களுக்கும் புரியலை, ஆனால் வாங்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, எனக்கு இன்றைக்கி வந்து என்னோடய அனுபவத்தில் ஒரு 41 வயசு ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் நான் பவுடர் போட்டதில்லைங்க. நான் வந்து என் முகம் அழகாக தான் இருக்குது, எந்த விதத்துல எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகலை. இது வந்து அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு எந்த க்ரீமும் யூஸ் பண்ணாதீங்க, எந்த ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரியான எந்த க்ரீமும் யூஸ் பண்ணாதீங்க. முகம் அழகு சுத்தமாக போயிடும், தோலோட நோய் எதிர்ப்பு சக்தி போயிடும். முடிஞ்சால் அழகாக கஸ்தூரி மஞ்சள் வாங்கி லேசாக தேய்ச்சி குளிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் கருப்பாக இருக்கவங்க கஸ்தூரி மஞ்சள் போட்டு குளிச்சிங்கன்னா முகம் சும்மா அப்படியே என்ன சொல்லுவேன்னா செம்ம அழகாக இருக்கும். கலராக இருக்கவங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் போட்டால் கூட எடுக்காது. கருப்பாக இருக்கவங்க கஸ்தூரி மஞ்சள் போட்டு குளிங்க. உங்களை ரசிக்காத நபர் ரோட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆண்களுக்கு வந்து சிகப்பாக இருக்கிறவங்கள தான் சைட் அடிக்கிறாங்க, நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஆண்களுக்கு முக அழகு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம்தான் பாக்கி விஷயங்கள் பார்ப்பாங்க. அவங்க பொறுத்தளவுக்கு ஒரு கவர்ச்சிகரமான முக அழகு இருக்குன்னா அது கருப்போ கலரோ அவங்களுக்கு விஷயம் கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து பெண்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. ஆண்கள் வந்து என்ன விரும்புகிறாங்கன்றது பெண்களுக்கு தெரியாதனால லேசாக இடுப்பு தெரிஞ்சால் கூட சேலையை இழுத்து விட்டு மறைக்கிறது, அப்புறம் வந்து சேலையை அப்படி இப்படி இப்படி தூக்கி விட்டு மறைச்சிக்கிறது, அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்க. நாங்கள் பார்க்குக்கு போனால் ஒரு ரோஜாப்பூ ரசிக்கிற மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தா இடுப்பை பார்க்குறதோ இல்லை வந்து மார்பை பார்க்குறதோ இல்லை அவங்களோட அந்த கண்ணை பார்க்குறதோ இல்லை காதோரத்தில் தொங்குற முடியை பார்க்குறதோ இல்லை அவங்க கை விரல்கள் அழகை பார்க்குறதோ கால் விரல்கள் அழகை பார்க்குறதோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரசனை அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக ரொம்ப டென்ஷன் ஏற்றி நீங்கள் வந்து உடைகளை சரி பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களோட ஒரு வீக்னஸ் தான் சொல்லணும். ஒன்று இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சிங்க,
ஒரு ஆண் ஒரு பெண்ணை எங்கே திரும்பி பார்க்குறான் அப்படின்னா, ஒரு ஆண் வந்து இன்றைக்கி ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பல நூறு பெண்களை வந்து பார்ப்பான். ஒரு பஸ்ஸில் போகிறது, ஒரு ட்ரெயினில் போகிறது, ஒரு ஆட்டோவில் போகிறது, ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறது, இல்லை இவன் வண்டியில் போகும்போது சந்திக்கிற எத்தனையோ பெண்களை பார்ப்பான், அவன் வாழ போய்கிட்டே இருப்பான். ஆனால் அவ்வளோ நூற்று நூறு பெண்ணை இன்றைக்கி காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நான் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நூறு பெண்களை பார்க்குறேன்னா எனக்கு ஒரு பெண்ணோ ரெண்டு பெண்ணோ தான் என்னோடய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கு காரணம் அவங்க கலராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது, கருப்பாக இருக்கிறாங்கன்றது கிடையாது. என்னோடய உணர்வு, என்னோட காதல் ஹார்மோன்ஸ் இல்லையா, அந்த ஃபீலிங்ஸ் எங்கே உருவாதுன்னா என்னோட அந்த காதல் ஹார்மோனை டச் பண்ணுற அழகு எங்கே ரோட்டில் பார்க்கணும் அங்கே தான். அப்படி பார்க்க போனீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களோட என்ன சொல்கிறேன்னா விரும்புகிறது எல்லாமே கலர் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்களை தான் வந்து பெரும்பாலான நபருக்கு வந்து விரும்புகிறாங்க. ஆண்கள் எல்லாருமே சிகப்பாக இருக்க ஆண்கள்கிட்ட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் விரும்புகிறது கருப்பாக களையாக லட்சணமாக இருக்க லேடிஸை தான் விரும்புகிறாங்க. ஆனால் கருப்பாக இருக்க பெண்கள் வந்து சிகப்பாக இருக்க ஆண்களை தேடுறீங்க, அதெல்லாம் உண்மையிலே கிடையாதுங்க. மனசு தான் காரணம், மனசு தான் அழகு. மனசு அழகாக வச்சுங்க, உங்கள் முகம் ரொம்ப அழகாக இருக்கும், அந்த அழகில் வந்து ஒரு கவர்ச்சி இருக்கும், அந்த கவர்ச்சியை பார்த்து எல்லாருமே விரும்புவாங்க. தேவையில்லாமல் நீங்கள் டென்ஷன் ஏற்றி, அதாவது வந்து என்ன சொல்லணும்னா உங்களுக்குள்ளார ஒரு தாழ்வு மனப்பான்மை வச்சு பவுடர் வாங்குறது, க்ரீம் வாங்குறது, அதை வாங்குறது, இதை வாங்குறது, எதையும் தேய்க்காதீங்க. இயற்கையோடு வாழ்ந்து போடுவாங்க. கருப்புங்கிறது ஒரிஜினல் கலர், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கருப்பை தாண்டி அடுத்தடுத்த கலர்கள் எல்லாமே அவங்களுக்கு தோல்வி அதி இருக்குன்னு அர்த்தம், அதை புரிஞ்சுங்க. உலக பேரழகி அப்படிங்கிற பட்டம் வந்து யாருக்கு கொடுத்துருக்குறாங்க, கிளியோபாட்ராவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த பொண்ணு ஆப்பிரிக்காவில், எகிப்தில், ஒரு கிரேக்கத்தில் ஒரு கருத்த ஒரு நிறமுள்ள ஒரு பெண்ணு தான், ஆனால் அவங்களுக்கு தான் உலக பேரழகின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம உலக பேரழகின் மர்லின் மன்றோவுக்கோ இல்லை டயானாவுக்கோ கொடுக்கல. உலக பேரழகி அப்படின்னா கிளியோபாட்ரா தான், அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிறது தான் இப்போ வரைக்கும். அதனால் தயவு செஞ்சு தாழ்வு மனப்பான்மை தூக்கி போட்டு இந்த டிவியில் அதில் இதில் போடுற விளம்பரங்களை பார்த்து வாங்கி போட்டு உங்களோட உடல் அழகையும் தோல் அதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியையும் கெடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம். நான் சொல்லக்கூடிய விஷயம் பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.